வணக்கம். சில்வர் ஃபிஷ் வலையுறு மூலம் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு ஜென் கதையும் அந்த ஜென் கதைக்கான பகவத் ஐயாவோட விளக்கத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது புத்தர் ஆவது எப்படி அப்படின்ற ஒரு கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஜென் குரு கிட்ட ஒருத்தர் வந்து, நான் வந்து புத்தனாக மாறணும், நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனிமேல் நான் ஒரு புத்தனாக வாழணும், எப்படி வாழ்றது எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குரு பதில் சொல்லாமல் தேடியிருக்காரு எதையோ. உடனே இவரும் வந்து, நான் உதவி செய்யட்டுமா, நீங்கள் என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குரு வந்து, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன் உன்னை அடிக்கிறதுக்கு, இல்லை கையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைகளால் மாறி மாறி அந்த கேள்வி கேட்ட அந்த மனிதரை வந்து அடிச்சிருக்காரு. அந்த குரு இவ்வளோ அடித்தோடனே இவரும் பயந்துட்டு வந்து ஓடிடுறாரு. தப்பிச்சோம் பழைச்சோன்னு ஓடும்போது யோசிச்சுக்கிட்டே போகிறாரு, இனிமேல் எந்த குரு கிட்ட நம்ம போகிறதா இருந்தாலும் அந்த குருவை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி மறுபடியும் வந்து எல்லாரும் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்கிற ஒரு குரு கிட்ட திரும்பவும் போகிறாரு. அவர்கிட்ட போய் இந்த எக்ஸ்பீரியன்ஸை, முதல் குரு கிட்ட அவர் ஃபேஸ் பண்ண அந்த அனுபவத்தையும் சொல்லிட்டு அதே கேள்வியை திரும்ப கேட்குறாரு. அந்த குருவும் சுற்றி முற்றி பார்க்குறாரு, சுற்றி விறகு கட்டையெல்லாம் அடிக்க இருந்திருக்கு. உடனே இவருக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நீங்களும் என்னை அடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு, நான்லாம் அப்படிலாம் அடிக்க மாட்டேன், அதெல்லாம் வந்து பழைய முறை அப்படின்னு சொல்லிட்டு சுவத்துல மாட்டி இருக்கிற ஒரு வாளை உருவி அந்த வாளை வச்சு அவரை வெட்டுறதுக்கு வந்து ஓடி வர்றாரு அந்த குரு. இதை பார்த்தோன்னா அந்த மனிதரும் வந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடி போயிடுறாரு. இந்த கதையை கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் வந்து குழப்பமா இருக்கலாம். எல்லாருமே வந்து முக்தி அடையணும், ஞான நிலை அடையணும், புத்த நிலை அடையணும் அப்படின்னு சொல்லி தான் ஓடிட்டு இருக்கோம். அப்ப என்னதான் அந்த மனிதன் வந்து தப்பு செய்தான், ஏன் வந்து அந்த குருமார்கள்லாம் வந்து அந்த மனிதனை இவ்வளோ பாடாப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குள்ளயும் கேள்வி இருக்கலாம். ஜென் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குழப்பம் நமக்கு வரவே வராது. ஜென் தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜென் நிலை அல்லது ஒரு புத்த நிலை அப்படின்றது எப்பயுமே நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்கிற ஒரு நிலை அப்படின்றது தான் வந்து ஜென் தத்துவம். அதாவது அது வந்து ஒரு அடைய வேண்டிய நிலை இல்லை, அது எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நிலை தான். நம்ம கிட்டயே இருக்கிற நிலையை நம்ம ஏன் வந்து அடையணும், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத் ஐயா வந்து ஒரு கதையையும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து வேக வேகமா வந்து மாடிப்படியில ஓடிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் வந்து, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து, இல்லை 7வது மாடிக்கு போனாதான் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த மனிதர் வந்து, அப்படி 7வது மாடியில் போய் அவ்வளோ உயரத்துலேருந்து எதை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மனிதர் வந்து, 7வது மாடிக்கு போய் என்ன தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வருது இல்லையா, தன்னை பார்க்கறதுக்கு எதுக்கு 7வது மாடிக்கு போய் பார்க்கணும். இப்போ யாராவது வந்து, என்ன பார்க்க நான் 7வது மாடிக்கு போகிறேன், இல்லை நான் வந்து என்ன பார்க்க நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன் இப்படிலாம் வந்து சொன்னாங்கன்னா நமக்கு வந்து சிரிப்பு தான் வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து புத்த நிலையை அடைகிறேன், இல்லை ஜென் நிலையை அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். ஏன் அப்படின்னா, புத்த நிலை ஜென் நிலை அப்படின்றதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே இருக்கிறது. நான் அதை தேடி போறேன் அப்படின்றது வந்து என்னையவே தேடி நான் வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி அர்த்தமாகும். இதை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஜென் கதை அப்படின்னு சொல்லி பகவத் ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஜென் கதை வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.